வெல்கம் டு பண்டைய ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற குரூப் டூ அண்ட் டூஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் மெட்டீரியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் ஜென்ரல் இங்கிலீஷும் நடத்தியிருக்காங்க. சார், ஜென்ரல் இங்கிலீஷே இல்லையே, நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லாதீங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அவங்களுக்கு வந்து ஓவண்டால் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜென்ரல் தமிழ், அவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் நடந்துச்சு. அதில் அதே மாதிரி 100 கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. அது இன்றைக்கி வெளியான ஆன்சர் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதையும் சேர்த்து தான் 3100 கொஸ்டின் இருக்குது. சரிங்களாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை மாற்றின பிறகு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான அனாலிசிஸ் தான் இது. பார்ட் ஏல, பார்ட் பியில், பார்ட் சியில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது வித் ஆன்சர்ஸோடு இந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா. இது வந்து பார்ட் ஏல இருக்கக்கூடிய கிராமர். 6th-12th வரைக்கும் போத் ஓல்டு நியூ புக்கில் இருக்கிற கிராமர் போர்ஷனை மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி 819 pages இருக்குது, அதை கொடுத்துருக்கோம். சரிங்களா. இது நீங்கள் கேட்கலாம், சார் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 11th and 12th படிக்க வேணாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டு. அது நீங்கள் வந்து டாபிக் வைஸ் தான் படிக்கணும். பட் இருந்தாலும் கிராமர்னு வந்துட்ட பிறகு ஓல்ட் அண்ட் நியூ படிக்கிறது நல்லது. ஏன்னா இது உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது இந்த 819 பேஜும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால தான் இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா. இப்போ அடுத்தது பார்ட் பி. பார்ட் பியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற கம்பலேஷன் தான் இது. அதே மாதிரி பார்ட் சி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம வெறுமே இந்த டாபிக்கு ஃபஸ்ட் பிளேட் இந்த பேஜ் நம்பரில் இருக்குது டெம்பஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லலை. அதை எடுத்து கம்பைல் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுமே அப்படி தான் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷில் எங்கெல்லாம் இருக்குன்றத கம்பனேஷன் தான் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களாங்க. நீங்கள் பாருங்கள், ரெண்டு கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள். இந்த மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், போன வாரம் நடந்த குரூப் 4 வந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அது நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா. ஏன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு அரவுண்ட் ஒரு மொத்தமாக அந்த 819 பேஜஸ்ன்னு இருக்கும் கிராமரு. பட் அதை கம்பைல் பண்ணி ஷார்ட் பண்ணி ஒரு 300-350 பக்கம்தான் இருக்கும். படிக்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா. அதுக்கு நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணி தமிழில் 6th-12th வரைக்கும் லைன் பை லைனாக படித்து, இப்போ அட்வான்ஸ் தமிழ்லேருந்துலாம் கொஸ்டின் வந்திருக்கு, 1 or 2 கொஸ்டினாக வந்திருக்கு. பட் இருந்தாலும் போத் ஓல்ட் அண்ட் நியூ புக் 6th-12th படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஜென்ரல் இங்கிலீஷில் ஜம்ப் ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியான போர்ஷன் தான் ஜென்ரல் இங்கிலீஷ், ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும்.